இவ மாமா சாலரி வந்துருச்சு ட்ரீட்டு தரேன்னு சொன்னா எங்க போலாம்னு கேட்டதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாரும் ஐபேக்கோன்னு கைய தூக்கிட்டோம். ஐபேக்கோவா? அங்க நிறைய வித்தியாசமா ஐஸ்கிரீம் இருக்குமேன்னு மேடம் குஷி ஆயிட்டாங்க. அங்க ஒருத்தவங்க ஒவ்வொரு ஐஸ்கிரீமா சாம்பிள் பார்த்து ஆர்டர் பண்ணாங்க. அப்பத்தான் நமக்கு ஒரு புரி தட்டுச்சு, ஆஹா இத்தனை நாளா இது தெரியாம போச்சேன்னு. பல வகையான ஐஸ்கிரீம் சாம்பிளை வாங்கி இவ வாயில திணிச்சு எப்படியாச்சும் ஒரு கப்பை மிச்சம் பண்ணலான்னு யோசிச்சோம். எவ்வளவு கில்லாடித்தனமா வியாபாரம் பண்ணிட்டு போற, இவன மாதிரியே வியாபாரம் பண்ணத்தான் நாமளும் பொழைக்க முடியும். இந்த அந்த 100 வாட்ஸ் அதே மாதிரி நாளா பிரிச்சு கொடு. 100 வாட்ஸ். ஆனா கடைக்கார அண்ணன் முறைச்ச முறையில ஆளுக்கு ஒரு கப்பை வாங்கிட்டு மூளையில உட்காந்துட்டோம். சரி ஆவலா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு பார்த்தா இதெல்லாம் என்ன பிளேவரு, நான் இன்னும் சாம்பிள் பாக்கலையேன்னு எங்க ஐஸ்கிரீம்ல ஸ்பூனை விட்டுட்டா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஐஸ்கிரீம் அவுட் ஆஃப் த வேர்ல்டு.